Hello everyone, welcome to our channel Zittu Aru. Today we are going to read the story The Fox and the Stork. This is the same story we read in our previous video, but this video will have its Tamil translation. So let's get started. The Fox and the Stork. ஒரு நரியும் நாரையும். A fox wanted to tease a stork. ஒரு நரி ஒரு நாரையை கேலி செய்ய நினைச்சது. He invited the stork to meals. அது சாப்பிட அந்த நாரையை அழைச்சது. The stork accepted. அந்த நாரியும் சாப்பிட ஒத்துக்குது. The fox prepared a soup and served the soup in a big flat plate. அந்த நரி கஞ்சி சாப்பிடுறதுக்கு கஞ்சியை தயார் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது ஒரு தட்டுல பரிமாறிச்சு. He said, "Let's start our meals." நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் நாரையேன்னு சொல்லிட்டு. And began laughing. ஒரு கடகடன்னு சாப்பிட ஆரம்பிச்சுது. He looked at the stork and asked, அது அந்த நாரையை பார்த்து கேட்டது, "Isn't the soup delicious? You like it, don't you?" நாரையே, கஞ்சி எவ்வளவு ருசியா இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்குல? The stork could only smell the flavor. அந்த நாரையால கஞ்சியோட வாசனையை தான் உணர முடிஞ்சது. She was not able to drink the soup with her long beak from the flat plate. அதுகிட்ட நீளமான அலகு இருக்கிறதுனால அந்த தட்டுல இருந்து கஞ்சியை குடிக்க முடியல. She understood that the fox was teasing her. அந்த நரி தன்னை கேலி பண்ணதுன்னு அந்த நாரைக்கு புரிஞ்சது. She looked helplessly while the fox was just enjoying himself. அந்த நரி ருசியா சாப்பிடுறத வேற வழி இல்லாம அந்த நாரை வெறும் பார்க்க தான் முடிஞ்சது. After they had finished, the stork invited the fox. அவங்க சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் அந்த நாரை நரிய சாப்பிட கூப்பிட்டது. The fox said, "I would come." அந்த நரியும் நான் வரேன்னு சொல்லிச்சு. So, a few days later, the stork prepared soup and now she served in a long jug with a narrow mouth. சில நாட்களுக்கு அப்புறம் அந்த நாரை கஞ்சியை தயார் பண்ணி குறுகிய வாய் இருக்கிற நீளமான குவளையில பரிமாறிச்சு. Now, the fox could not drink from the jug. இப்போ அந்த நரியால அந்த குவளையில இருந்து கஞ்சியை குடிக்கவே முடியல. But the stork drank comfortably and said, "Ana, and Nara, nimmadiya and kuvalayil endu kudichu ketadu. What a nice soup! I prepared this specially for you. Please don't feel shy. Have as much as you want." Evlo rusiyana kanjiya irukku. Na unakkaga da idu senjen ariye. Koochapadama evlo venunaalu kodi. The fox now felt he was paying for his mischief. நரி தன்னோட தப்பை இப்போ உணர்ந்தது. இந்த கதையில நம்மளுக்கு என்ன தெரியுது? யார் தப்பு பண்ணாலும் அதோட தண்டனை சீக்கிரமாவே கிடைச்சிரும். இந்த கதை உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த சேனல் திருத்து அதுக்கு லைக் ஷேர் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.